கடவுள் நமக்களித்த மலர் போன்ற வாழ்க்கையை வாட விடலாமா? இது ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். காற்றினிலே ஒரு கீதம் அப்படின்னு நம்ம பாட்டு கேட்டிருப்போம். ஆனால் காற்றினிலே இப்போ பல வகையான நோய் கிருமிகள் வருது. இல்லை, இந்த நோய் கிருமிகிட்டிருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறது? ஸோ நிறைய வழிகள் இருக்கத்தான் செய்து அதுக்கு. ஆனாலும் நமக்கு தெரிந்த சில வழிகளை நாமே பின்பற்றாமல் இருப்போம். அது உடம்பில் தெம்பு இருக்கிற வரைக்கும் பாறையை முழுங்கினவன் மண்ணை தின்னாலும் ஜீரணிக்கும்னு சொல்லி கெத்து பாடிட்டலைவான். ஆனால் வந்ததுக்கு அப்புறம்தான் யாராவது நம்மளை பார்த்து பரிதாபப்பட மாட்டாங்களா, யாராவது நம்மளை பார்த்து ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? சிலர்கிட்ட கண்ணீர் விட்டு கூட நம்ம அழுவோம். நம்ம கண்ணீர் விட்டு அவங்கள்ட்ட அழுகிறது எதற்காக அப்படின்னு எதிர்க்க இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு உதவிக்கு நான் இருக்கிறேன், உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடைக்காதா அப்படின்றது தான் சிலர் கண்ணீர் விட்டு அழுகிறது. சரி, இதெல்லாம் நோய் வந்த பிற்பாடு நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள். ஸோ நோய் வராமல் இருக்க நாம் என்ன செய்யலாம்? ஒரு எளிய முறை இருக்குது, அதுதான் நம்மளுடைய பாதுகாவலர், அதுதான் இந்த யோகா எக்ஸசைஸ். ஸோ என் பேர் பாஸ்கர். நான் அந்த யோகா பற்றி உங்களுக்கு எப்படி சொல்கிறேன். இந்த யோகா முறையில் நம்ம உடலுக்குள்ளே போகிற பல வகையான நோய் கிருமிகள் லைக் டஸ்ட்டு, வைரஸ் பாக்டீரியா, ஸ்மோக்கு, அண்ட் இது முக்கியமாக இந்த சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுவும் ஈவன் ஆஃப்டர் ஃபார்மேஷன் ஆஃப் சிஸ்ட், லங்ஸில் அந்த ஒரு மாதிரி கெட்டியான திசுக்கள் ஃபார்ம் ஆயிரும். அதாவது அந்த செல்ஸ் வந்து இறந்து போய் கேலஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், சிஸ்ட் சொல்லும். ஸோ இந்த சிஸ்ட் ஃபார்ம் ஆனது கூட இதன் மூலமாக ரெக்டிஃபை பண்ணலாம். இந்த யோகா உங்கள் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது சுவாச குழாயில் இருக்கிற மியூக்கஸ், ஃபெல்கம், ஃப்ளூயிட் அக்யூமிலேஷன் அண்ட் டஸ்ட்டு, இது எல்லாமே வெளிக்கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும். அது எப்படி இது பேருதவியாக இருக்குது அப்படின்னா, இந்த யோகா செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருமல் வரும். அதுவும் அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு பிளாக் ஆகி இருக்கிறதுனால தான் இந்த இருமல் வருது. அந்த இருமல் வரும்போது அத்தனையும் அடித்து பிச்சுட்டு வெளியே கொண்டு வரும். ஸோ இந்த யோகா செய்யும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு டவலோ கர்ச்சிஃபோ கையோடு வச்சுக்கிறது அவசியம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுவாச நோய் ஏற்படுத்தக்கூடிய சில நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம்? கைகள், அதை அடிக்கடி கழுவணும். முழங்கை இல்லைன்னா எல்போ, அதற்குள்ளாக நாம் இருமணும். ஏன் கையை வச்சு உள்ளங்கையை வச்சு மறைச்சிக்கிட்டு இருமலாம் நாம் நினைப்போம். ஸோ அப்படி நினச்சா அதை சளி துகள்கள் கையில் இருக்கும். நாம் ஒருத்தர் தொடும்போது, ஒருத்தர் கை கொடுக்கும்போது அவருக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் கையில் தும்மாமல் கையை மடக்கி வச்சு அந்த எல்போக்குள்ளார இருமுறது தும்முறது நல்லது. அப்புறம் முகம், முகத்தை அனாவசியமாக தொட தேவையில்லை. ஏன்னா அங்கே தான் முக்கியமான உறுப்புகள் லைக் வாய், மூக்கு, கண், காது இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எளிதாக எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டோடைய தொடர்புடையதாக இருக்குது. ஸோ இதில் நாம் இன்ஃபெக்டட் கையை வச்சோன்னா அந்த நோய் கிருமிகள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஸ்பேஸ், தேவையான அளவு ஒருவருக்கு ஒருவர் இடைவெளி விட்டு இருக்கிறது நல்லது. அப்புறம் ஹோம், தட் இஸ் வீடு. ஸோ முடிஞ்ச அளவு இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறது எவ்வளவோ நல்லது. நம்ம உள் உலகம், உள் உலகன்றது கீப் தி இன்டர்னல் என்விரான்மெண்ட். புறத்தூய்மை அகத்தூய்மைன்னு சொல்லுவோம்ல. ஸோ புறத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும், அகத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும். அகம் என்பது உள்ளோன்னு நாம் சொல்லுவோம். ஆனாலும் நம் உள்ளார இருக்கிற என்விரான்மெண்ட்டு, நம்ம பாடி என்விரான்மெண்ட்டு, இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு சில சிம்பிள் யோகாஸ் இருக்குது. அந்த யோகாஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, தரையில் ஒரு நல்ல கிளீனான போர்வையை விரித்து ஸ்ட்ரைட்டாக, முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி உக்காந்துக்கணும். உக்காந்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன், வலது கையை எடுத்து இடது காதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு
இடது கையை எடுத்து தொப்புளை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நேராக உக்காந்துக்க வேண்டிதான். உக்காந்துட்டு அப்புறம் குனிஞ்சி நிமிரணும். ஸோ குனியும் போது தர வரைக்கும் நம்ம தலை தொடுற மாதிரி இருந்தாலும் நல்லது, முடியலைனாலும் பிரச்சனையே கிடையாது. அப்புறம் நிமிரணும். ஸோ குனியும் போது ஆழ்ந்த மூச்சு வெளியே விடணும், நிமிரும்போது அதே மாதிரி ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுக்கணும். ஸோ இப்படி வெளியே விடும்போதும் உள்ளே இழுக்கும் போதும் நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வந்து இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அந்த மியூக்கஸ் சளிகள் எல்லாமே வெளியில் போகிறதுக்கு அது இருமலை ஏற்படுத்தும், காஃபை ஏற்படுத்தும். இந்த காஃப் வந்து நமக்கு இந்த சளிகளை வெளியில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இங்கே இந்த சளி அப்படின்னு ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம், ஆனால் அதில் வெவ்வேறு அர்த்தம் இருக்குது. மியூக்கஸ், சாதாரண வளவளப்பு தன்மை. ஃபெல்கம், கொஞ்சம் திக்கானது. ஃப்ளூயிட் அக்யூமிலேஷன், நீர் கோர்த்து இருக்கிறது. அந்த நீர் கோர்த்துருக்கெல்லாம் ரொம்ப திக்காக இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி இங்கிலீஷில் கொஞ்சம் வேறு வார்த்தைகள் உண்டு. ஸோ அத்தனையும் வெளியில் வர்றதுக்கு இது ரொம்பவும் உதவியாக இருக்கும். இடது கையை வலது காதில் வச்சுட்டு வலது கையை தொப்பில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே ப்ரொசீஜரை செய்யணும். ஸோ தேர்ட் ப்ரொசீஜர், வலது கையை இடது கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இடது கையை வச்சு தொப்பில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே போல் ப்ரொசீஜரை செய்யணும். அடுத்தது, இடது கையை வச்சு வலது கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு வலது கையை வச்சு தொப்பில் க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அதே போல் குனிஞ்சு நிமிரணும். நிமிரும்போது மூச்சு எடுக்கணும், குனியும் போது நல்ல ஃபோர்ஸான மூச்சை விடணும். அடுத்து ஐந்தாவது, இந்த ஐந்தாவது ஸ்டெப்பில் ரெண்டு உள்ளங்கையை வச்சும் இரண்டு காதுகளையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே போல் ப்ரொசீஜரை செய்ய வேண்டியதான். குனியும் போது மூச்சு விடணும், நிமிரும்போது மூச்சு எடுக்கணும். இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் ஒன்று பண்ணலாம், உங்களுக்கு குனிஞ்சும் போது நிமிரும்போது அந்த இருமல் வரலை, சளி வரலை, நடுவில் அந்த வீசிங் சவுண்டு கேட்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, குனிஞ்சு இருந்த பொசிஷன்லேயே நீங்கள் வேகமாக ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன், அந்த ஏர் எக்ஸ்பெல் அவுட் பண்ணிங்கன்னா அப்போ கண்டிப்பாக காஃப் வரும். குனிஞ்சிக்கிட்டே பண்ணணும் இதை. அப்படி பண்ணும்போது அங்கே இருக்கிற அந்த சளிகள் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ அடுத்து ஆறாவது முறை, இந்த சிக்ஸ்த் ஸ்டெப்பில் நல்ல முட்டி போட்டு நம்ம பின்புறம் வந்து குதிகால் மேலே இருக்கிற மாதிரி உக்காந்துக்கணும். இதுக்கு முன்னாடி வலது பெருவிரலை இடது பெருவிரல் மேலே வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கணும் இந்த பொசிஷனில். ஸோ இதுலேயும் அதே போல் குனியும் போது மூச்சு விடணும், நிமிரும்போது ஆழ்ந்த மூச்சு எடுக்கணும். அடுத்து ஏழாவது முறை, ரெண்டு கையவும் நல்லா மடக்கி பிடிச்சிட்டு ஒன்றோட ஒன்று வச்சுட்டு தொடைக்கு மேலே நம்ம வயிறை ஒட்டி வச்சுக்கிட்டு அந்த தொப்புள் வந்து குனியும் போது அந்த இரண்டு கைகள் மடக்கி வச்சுருக்கிற இரண்டு கைகளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்படி குனிஞ்சு நிமிர வேண்டிதான். இதனால் உள்ளார இருக்கிற அந்த மியூக்கஸ் டஸ்ட் எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியில் வரும். சரி, அடுத்ததாக நம்ம அந்த எக்ஸசைஸுக்கு போகலாம். இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு கர்ச்சிப்போ டவலோ இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரோ கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏன்னா நாம் நல்லா தான் இருக்கிறோன்னு நினைப்போம், ஆனாலும் நாம் இருமும் போது இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது இருமல் வரும். அதை துடைக்கிறதுக்கு இந்த துணி வேணும். இதுதான் ப்ரூஃபு நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு சுத்தமாக இருக்குதா. இது செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இருமல் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட அங்கே கோல்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை செஞ்சு பார்த்து நீங்கள் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு உங்கள் லங்ஸு ஹெல்த்தியாக இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும். Thank you.
now second exercise. Sixth. Seven. Thank you.
தேங்க் யூ. இஃப் யூ டூ திஸ் சர்டன்லி யூ கேன் கெட் ப்ரொடெக்ஷன் ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் டிசார்டர்ஸ் அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் பூஸ்ட் டு யுவர் ஹோல் இம்யூன் சிஸ்டம் அண்ட் தி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஆல் யுவர் செல் வில் பிகம் ஃப்ரெஷ் அண்ட் பிரிஸ்கி. தேங்க்யூ. This is the second exercise. Let us do. Fourth. Yes, right. The disciplines is there. That's why very less confidence aroused. Then the fifth one. இந்த யோகா எக்ஸசைஸை நான் வீடியோக்காக 10 முறை பண்ணியிருக்கிறேன். ஆனால் நார்மலாக இதை ஒரு 20 முதல் 30 முறை பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதில் எல்லாருமே செய்யலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும், முதல் நாள் செய்யும் பொழுது நார்மலாக தான் நான் இருக்கிறேன், ஆனால் இதை யோகா செய்யும் போது தான் தெரியுது அங்கே ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் எவ்வளோ பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் அதே போல் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு கிளியராக இருக்குதா இல்லைனா மியூக்கஸ் ஃபெல்கம் ஸ்பியூட்டம் ஃப்ளூயிட் அக்யூமிலேஷன் டஸ்ட் பேத்தோஜன் வைரஸ் போலன் இந்த மாதிரி ஏதாவது இருந்து உங்களுக்கு பிளாக் ஏற்படுத்திட்டு இருக்குதான்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் இதை செஞ்சு பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே போல் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க இதை செய்யலாம், ரொம்ப சீக்கிரமாக குணமாகும். எப்போ அப்படின்னா இந்த எக்ஸசைஸை செஞ்சுட்டே அவங்க டாக்டர்ஸ் கொடுத்த அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸையும் அவங்க சேர்த்து செய்யும்போது அந்த மெடிக்கேஷன்ஸ்க்கும் இந்த யோகா எக்ஸசைஸ்க்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களால க்யூர் பண்ண முடியும். ஸோ அதனால் இது அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே இதை செய்யலாம், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நோய்வாய்ப்பட்டவங்கலேருந்து எல்லாருமே செய்யலாம். தி வில் கெட் எ வெரி குட் ரிலீஃப் வெரி ஃபாஸ்ட். So comparatively with the previous day, the next day, that is today's second day, it has been much better. So all the people who want to be brisk and happy and keep fit your body, you can do this. And be protective from the spreading respiratory diseases. Get protection and be safe. This is JP Bhaskar. Thank you.
இந்த இடத்துல இந்த யோகாவுடைய ஒவ்வொரு பொசிஷனுக்குள்ள பயன் என்னன்னு இங்கே கொடுத்துருக்குது. ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அத்தனை ஏரியாலையும் ஆல்மோஸ்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இருக்கிற மொத்த அந்த எக்ஸஸ் ஃப்ளூயிட்ஸ் ஆர் மியூக்கஸ் இதை எல்லாமே வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த யோகா பெரிதும் உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக போர் அடித்தா கூட செஞ்சுக்கலாம். ஸோ இதை நோய்வாய்ப்பட்டவங்களும் செஞ்சுக்கலாம், நல்லா இருக்கிறவங்களும் செஞ்சுக்கலாம். இது எல்லா வேலையிலையும் இருக்கிற எல்லாத்துக்கும், ஸ்பெஷலாக இந்த ஒயிட் காலர் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு, நீங்கள் ஜிம்மு அங்கே எங்கேன்னு போய் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எக்ஸசைஸை செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு ஹோல் டே பிரிஸ்காக இருக்கும். லங்ஸ் தான் முக்கியம் வயதானவர்களுக்கு, இல்லை இளம் குழந்தைகளுக்கு இந்த லங்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அதுதான் நேரடியாக எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டோட தொடர்பில் இருக்குது. ஸோ அதனால் அதை எப்போது நம்ம நீட்டாகவும் ஹெல்த்தியாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி யோகாஸ் பெரிதும் உதவியாக இருக்கும். ஸோ இதை செஞ்சிங்கன்னா படிக்கட்டில் ஏறும்போது ஒரு இளைஞர் மாதிரி, ஒரு இளைஞி மாதிரி நீங்கள் ஏறலாம் இறங்கலாம். அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய யோகா. ஸோ எல்லாருமே செய்வீங்கன்னு நம்புகிறேன். கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இட் இஸ் ஸ்னோரக், எங்களுடைய யூடியூப் சேனல். இதை பார்த்து எல்லாரும் செஞ்சு பழகுங்க. அதே போல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.